அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திருச்சியில் கண்ணனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3,46,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள வாரச்சந்தை மேம்பாட்டு பணிகளுக்கு அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரிய மிளகுப்பாறை பகுதியில் 95,00,000 மதிப்பிலான புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது அங்கு வந்த பெண்களுக்கு குடம் பரிசாக வழங்கப்பட்டது. ஒவ்வொரு குடமாக எடுத்து பெண்களுக்கு அமைச்சர் கே என் நேரு விநியோகம் செய்து வந்தார். அப்போது திடீரென குடங்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்த திமுக வார்டு கவுன்சிலரின் தலையில் அமைச்சர் கே என் நேரு ஓங்கி அடித்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அண்மையில் தான் மண்ணு கொடுக்க வந்த பெண்ணின் தலையில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அடித்த சம்பவம் பெரும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கிளப்பியதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. என்ன செய்வது, கழுதைக்கு வாக்கப்பட்டா பொதி சுமந்துதான் ஆகணும், திமுகவுக்கு ஓட்டு போட்டா அடி வாங்கித்தான் ஆகணும்.